ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி லீவ் டைமில் வீட்டில் கடுப்பாக இருக்குன்னு சரி மீன் பிடிக்கலான்ட்டு தூண்டில் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம போனால் என்ன நேரமோ தெரில, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே மீன் நல்லா கொத்த ஆரம்பிச்சிச்சு. நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல சைஸில் ஜிலேபி மீன் வந்து மாட்டுனுச்சு. சரி இந்த மீன் நம்ம இப்போ வறுத்துடலான்னு சொல்லிட்டு பசங்களாம் சொல்லிட்டாங்க. சரி மீனை வறுக்க எல்லா பொருளையும் ரெடி பண்ணிடலாம். நம்ம மீனை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மீனை நல்லமாக கழுவி எடுத்து மீன் நடுவில் வந்து மசாலா இறங்குறதுக்காக நம்ம நல்லா கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த உள்ளே அந்த மசாலா உள்ளே இறங்கி மீன் நல்லா ஜூஸியாக இருக்கும். சரி புது விதமாக நம்ம வாழை இல்லை ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் மீன் கொஞ்சம் இதான்றதுக்கு ஆச்சி மீன் மசாலா தூளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு கொஞ்சம் தேவையானாலும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு லெமன் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி அதில் வந்து மீன் மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மீன் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண மசாலாவை வந்து நம்ம வந்து மீன் மேலே அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண கையோட சரி மாட்டுண்டு ஒரு மீனாக இருந்தாலும் மச்சான் கவலைப்படாமல் வெங்காயத்தை எடுத்து மீன் மேலே நல்லா டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்னங்க, நம்ம மீன் எடுத்து வாழையில் நல்லா கட்டிக்க வேண்டியதாங்க. நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிக்கணும். மீன் வந்து அடுப்பில் வச்ச பிறகு நம்ம வந்து கயிறு அவர அளவுக்கு வாழை நாரெல்லாம் நல்லா கட்டிக்கலாம். நம்ம அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நம்ம தோசைக்கல் எடுத்தது மேலே வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதை இந்த வெறுவெடுப்பை பற்ற வைக்கிற கூட்டிலையும் இப்போ நாங்கள் பட்ட பாடம் இருக்கு. அதுக்கப்புறம் வாழையில் அப்படி கொத்தினாப்பில் நம்ம வச்சு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மச்சம் ஒவ்வொரு சொட்டாக ஊற்றிட்டு இருந்தான். சரி இப்படியே போட்டால் என்னைக்கிடா போடுதுன்னுட்டு நான் எண்ணத்தோடு எடுத்து ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா எண்ணெய் ஊற்றின கையோடையே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு மச்சம் என்ன சொன்னால் தம் கட்டி பார்க்கலாமான்ட்டு நாமளும் ஒரு மூடி எடுத்து தம் கட்டியாச்சு. சரி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா நல்லா வாழைலன்னா கருவி இருந்தது. சரி உள்ளேயும் கருவி இருக்கும்னு நினச்சி நாங்களும் பயத்தோடையே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி நல்லா சரி திறந்து பார்க்கலான்ட்டு திறந்து பார்த்தப்போ தான் ஒரு அதிர்ச்சி. நீங்களே பாருங்கள் அதை. ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த மாரி மீன் நல்லா வந்துருச்சு. மீன் எப்படி இருக்குன்றது டேஸ்ட்டு பார்த்தா மச்சா நமக்கு சொல்லவா போல. நீங்களே பாருங்கள் அதை. நான் மீன் கறி இருக்குன்னு தான் பார்த்தேன். அப்புறம் திறந்து பார்த்தாலும் தெரியுது நல்லா சாஃப்டாக இருந்தது. மீன் சாப்பிடவும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. வேறு லெவல் டேஸ்ட். இது போல் அதிக வீடியோ பார்க்கணும்னா தேங்க மோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா தேங்க மோடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள்.